Yeah.
அவை இலத்தில் அணைத்து முளை அடித்து வளர செய்து விதைப்பவருக்கு விதையையும் முன்பு
படைக்கப்படுகிறோம், நாம் புது மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்ற செய்தியை தான் இன்று முதல் வாசத்தின் வழியாக இரவாகின்ற ஏசாயா நமக்கு தருகின்றார். இதே போலதான் இன்றைய நற்செய்தி வாசகம் இதே இறை வார்த்தையை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசத்தின் வழியாக அன்னையான் தாய் திருச்சபையானது நம் ஒவ்வொருவரையும் அழைத்து மூன்று கருத்துக்களை சிந்திக்க அழைக்கின்றது. ஒன்று விதைத்தவர், இன்னொன்று விதை, மூன்றாவது விளை நிலம். ஆகவே இந்த விதைத்தவரை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, அதாவது வார்த்தை இறை வார்த்தை கேட்டது போல, விதைத்தவர் அவர் விதைகளை எடுக்கின்றார், அவர் தூங்குகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த விதைத்தவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் விதைத்த விதைகள் இங்கும் அங்குமாக சிதறி விளைகின்றது. ஒருவேளை விதைத்தவர் கவனக்குறைவு இல்லாமல் விதைத்திருக்கலாம், இல்லையென்றால் அவரிடம் ஏராளமான விதைகள் இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த விதைத்தவரிடம் ஏராளமான விதைகள் இருந்திருக்கலாம். அதனால் தான் அவர் தாராளமாக இங்கும் அங்குமாக விதைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே விதைப்பவரிடம் குறைகளை நாம் கண்டுகொள்ள முடியாது. இன்னொன்று பார்க்கின்ற பொழுது விதை, இந்த விதையானது நாம் இதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த விதை இருக்கின்ற அந்த விதையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு விதையிடமும் ஒரு ஏழு வகையான பண்புகள் இருக்கிறது. முதல் பண்பு என்னவென்றால், விதை என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆகவே இந்த விளைதலில் இருக்கின்ற எல்லா பயிர்களும் எல்லா கனிகளும் விதையாகாது. ஆகவே மக்கள் விதைக்கென்று தனியாக ஒரு பகுதியை ஒதுக்கி வைப்பார்கள், இல்லையென்றால் ஒரு செடியை ஒதுக்கி வைப்பார்கள், இல்லையென்றால் ஒரு மரத்தை அந்த விதைக்காக ஒதுக்கி வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மரத்திலிருந்தோ அந்த பகுதியிலிருந்தோ எடுக்கப்பட்ட விதைகள் தான் இந்த விதைகளாக அவர் விதைக்கின்றார்கள். இந்த விதைகள் தான் நாம் இந்த கிறிஸ்தவர்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இந்த உலகில் எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த விதைகள். ஆகவே நாம் எல்லோரும் நல்ல விதைகளாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எப்படி ஒரு விதைப்பவர் விதைகளை அவர் தேர்ந்தெடுக்கின்றாரோ ஆண்டவரும் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த உலக மக்களிடமிருந்து நாம் எல்லோரும் சிறந்தவர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக இருப்பதற்காக கடவுள் நம்மை கிறிஸ்தவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இரண்டாவது இருக்கின்றது பண்பானது, இந்த விதையானது பராமரிக்கப்பட்ட விதை. அதாவது விதையை நடுவதற்கு முன்பாக இந்த விதையை தேர்ந்தெடுக்கின்றார்கள், அதை பத்திரப்படுத்துகின்றார்கள். இன்னொன்று, எந்த ஒரு பூச்சிகளும் அதை வந்து அழிக்காமல் இருக்க அதற்கு அந்த உயிர்கொல்லியை தெளிக்கின்றார்கள், அங்கே உரங்களை வைக்கின்றார்கள். அப்படி வைக்கின்ற பொழுதுதான் இது பராமரிக்கப்பட்ட விதை அழகாக முளைத்து வளரும் என்பதற்கு அவர் சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த விதையைப் போலதான் நாம் கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும், எந்த ஒரு தீய சக்தியில் நம்மை அணுகாமல் என்பதற்காக தான் நாம் சிறு வயதிலிருந்தே நமக்கு மறைக்கிழமை இறை வார்த்தை அதனுடைய விளக்கங்கள் என்னும் பல வகையான செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி இருந்தால் நாம் நல்லவர்களாக வாழ முடியும் என்பதற்காக. இன்னொன்று, எல்லா விதையுமே முழுமையான விதையாக இருக்கும், முதிர்ச்சி அடைந்த விதையாக இருக்கும். எந்த ஒரு விதையும் முதிர்ச்சி இல்லாமல் அந்த விதைகளை அவர்கள் விதைக்க மாட்டார்கள். முதிர்ச்சி இல்லாத விதையை பதர் என்று அழைப்பார்கள். எந்த இடத்திலும் இந்த பதர்களை அவர்கள் விவசாயம் செய்ய மாட்டார்கள், மாறாக முதிர்ச்சி அடைந்த விதையை மட்டுமே அவர்கள் விதைப்பார்கள். அப்படி விதைத்தால்தான் அந்த விதையானது பல மடங்காக மக்களுக்கு பயன்படுவதாக மாறும். ஆகவே நாம் வாழ்கின்ற இடங்களில் கிறிஸ்தவர்களாக முழு மனிதர்களாக வாழ வேண்டும், முதிர்ச்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் நம்மளால் பிறருக்கு பயன்படுத்த முடியாது, பயனில்லாத வாழ்வுதான் வாழ்வோம். நான்காவது, விதையானது மரபணுவை கொண்டது. அதாவது எந்த ஒரு விதையும் தன்னகத்தை பாரம்பரியத்தை அடக்கி கொண்டது, எந்த ஒரு விதையும் தன்னிடமே மரபணுவை கொண்டது. ஒரு புளிய மரமானது ஒருபோதும் மாம்பழத்தை கொடுக்காது, ஒரு புளிய மரமானது எப்பொழுது ஒரு பப்பாளி பழத்தை கொடுக்காது. புளிய மரம் புளிய தானே கொடுக்கும், எந்த மாம்பழம் அதாவது மரமானது மாம்பழத்தை தானே தவிர வேற எந்த ஒரு மரபணுவையும் கொடுக்காது. ஆகவே கிறிஸ்தவாக வாழ்கின்ற பொழுது நான் அந்த கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை தான் கொடுக்க வேண்டுமே தவிர வேற எந்த மதிப்பீடுகளை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த விதை ஓய்வு நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். இதுதான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 7 அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களை படிக்கின்ற பொழுது
நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனியை கொடுக்கும். ஆகவே நாம் எல்லோரும் நல்ல மரங்களாக இருக்கின்ற பொழுது நல்ல கனியை கொடுக்க முடியும் என்று இந்த நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. ஐந்தாவதாக, விதையானது மேலும் கீழும் வளரக்கூடியது. விதைக்கின்ற பொழுது இது மண்ணில் வேரூன்றுகிறது. வேரினால் மட்டும் ஒரு செடியானது மேலே வளராது. அதற்கு தேவை வெளியிருக்கின்ற சுற்றுப்புற சூழல் நமக்கு தேவை. இந்த வேரிலிருந்து சக்தியை எடுத்து வெளிவருகின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம், அது முளைவிடுகின்றது, கிளையில் வருகின்றது, இறையில் வருகின்றது. இதன் மூலம் ஒளி சேர்க்கை செய்து அது நல்ல மரமாக வளர்வதை பார்க்கின்றோம். ஆக ஒரு விதையானது வளர வேண்டும் என்றால் அதற்கு மீண்டும் மண்ணும் தேவைப்படுகிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தை சார்ந்த அறிவு நமக்கு தேவை, இந்த விண்ணகத்தை சார்ந்த அறிவு தேவை, அதாவது ஆன்மீக அறிவு தேவை. இந்த இரண்டு அறிவு இருந்தால்தான் நாம் நல்ல விதைகளாக, நல்ல மனிதர்களாக நாம் வாழ முடியும். இந்த ஆறாவது பண்பு, விதையை தனியாக வாழ முடியாது, இது பிறரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். ஆகவே எப்படி சார்ந்து வளர்வது என்றால், இந்த விதையானது நீர், நிலம், காற்று, ஒளி, சூரியன் என்று இதைகளோடு சார்ந்து வளைத்த பொழுதுதான் நல்ல மரமாக வாழ்கின்றது. ஆகவே கிறிஸ்தவனாகிய நாமும் பிறரோடு சார்ந்து வாழ்கின்ற பொழுது, இறைவனோடு சார்ந்து வாழ்கின்ற பொழுது நல்ல விதைகளாக நாம் மாறுவோம். கடைசியாக இருக்கின்ற அந்த பண்பு, இந்த விதையிடம் இருக்கின்ற பண்பு, விதையானது பயனளிக்கக்கூடியது, பலன் தரக்கூடியது. ஆக அன்புக்குள்ளே எந்த விதையெல்லாம் இந்த மடியிலே அவர்கள் விதைக்கிறார்களோ அந்த விதையானது மடிய வேண்டும். மடிந்தால்தான் அது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும், மிகுந்த பலனை தர முடியும். ஆகவே நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற பொழுது நம்முடைய சீதலத்துக்கு நாம் மடிய வேண்டும். நம்முடைய அந்த தீண்டுகளுக்கு நாம் இறக்கின்ற பொழுது நல்ல விதைகளாக, நல்ல கனி கொடுக்கக்கூடிய விதைகளாக மாற முடியும் என்பதுதான் இந்த நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த விதைகளில் எந்த ஒரு குறையும் இல்லை என்பதை நான் இந்த இந்த கேள்விப்பட்ட இந்த ஏழு பன்று வழியாக நமக்கு தெரிகிறது. ஆகவே விதைத்தவர்களின் குறைகளை காண முடியாது, இந்த விதைகளின் குறைகளை காண முடியாது. அப்படி என்றால் இந்த குறை எங்கே இருக்கு பார்த்தால் இந்த விளை நிலங்களில் தான். ஆகவே இது நாம் கேட்கப்பட்ட இந்த இறை வார்த்தையில் நான்கு விதமான விளைநிலங்களை பார்க்கின்றோம். முதல் விளைநிலம் வழி என்னும் நிலம், இரண்டாவது நிலம் பாறை என்னும் நிலம், மூன்றாவது நிலம் முப்புதர்கள் நிறைந்த நிலம், நான்காவது நிலம் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு விளைச்சலை தருகின்ற நிலம். ஆகவே நான்கு வகையான நிலத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த நான்கு வகையின் நிலத்தை இந்த நம்முடைய விவிலியத்தில் புரட்டி பார்க்கின்ற பொழுது பல வகையான உண்மைகளை நமக்கு சொல்லி தருகின்றது. முதல் அந்த நிலம் வழி என்னும் நிலம். இதை இந்த ஏரோதோட மகனோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு புலப்படும். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த தருணத்தில் அந்த மூன்று ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக ஏரோதை சந்திக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்றது, நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய பிறப்புடைய செய்தியை கேட்டு நாங்கள் வருகின்றோம். ஆகவே ஏரோதனுடைய மனதில் இந்த இறை வார்த்தை விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த இறை வார்த்தைக்கு அவர் இடப்படுக்காமல் வெளியிலிருந்து வருகின்ற அந்த பொறாமை, வண்ணம், பகமை, பழுதிற்கும் இந்த இடம் கொடுத்து அந்த இறை வார்த்தையை தனிலே தாங்கி வாழாமல் அவர் இந்த பெரிய அழிவு நோக்கி வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது நிலம் பாறை என்னும் நிலம். இந்த நிலத்தை அந்த ஏரது மன்னனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். இந்த ஏரது யார் என்றால் சிறிய ஏரது என்பார்கள். இன்னொரு பேர் ஏரது ஆண்டிபாஸ் என்கிற ஒரு பெயர். இவரை நாம் மார்க் எழுதிய நற்செய்தி 6:14-29 நாம் படிக்கின்ற பொழுது இந்த ஏரது மன்னன் யார் என்பது தெரியும். அதாவது இந்த ஏரது மன்னன் திருமுழுக்கு யோவான் அவரை பார்த்து, நீனுடைய தம்முடைய சகோதரனுடைய மனைவியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இது முறையில்லை என்று சொல்லிக் கொடுக்கின்றார். சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த யோரது மன்னன் அந்த வார்த்தைகளை கேட்கின்றார், செவி சாய்க்கின்றார், அந்த வார்த்தைக்கு இன்னும் அதிகமாக கேட்டுவேன் என்று ஆர்வம் கொள்கிறார். ஆனால் இந்த மது என்ற வந்து அறந்துகின்ற பொழுது கேட்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவரை விட்டு விலகி போய்விட்டு பார்க்கின்றோம். கடைசியில் திருமுழுக்கு யோவானை சொல்லுகிறார். ஆகவே அவருடைய இதயத்தில் இறை வார்த்தை விழுந்தது பாரதிலமாக ஆழமில்லாத காரணத்தால் அங்கே விதைக்கப்பட்ட இந்த விதையானது அங்கே இறந்து போவதை பார்க்கின்றோம். மூன்றாவது முன்புத நிறைந்த நிலம். இதை யாருக்கு ஒப்பிடம் இல்லாம என்றால் யூதா இஸ்காரியோத். இந்த இவரை பற்றி நான்கு நற்செய்தியாளர்களுமே இவரை பற்றி பேசுகிறார்கள். இவருடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற பொழுது
பல விதங்களில் இறைவார்த்தை இவருக்கு போதிக்கப்படுகிறது, பல விதங்களில் இவருக்கு இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த இறைவார்த்தைக்கெல்லாம் செவிமடுக்காமல் வெளியிலிருந்து வருகின்ற உலக ஆசைகளுக்கு இடம் கொடுப்பதை, உலக ஆசையானது இந்த இறைவார்த்தையை அடக்கி விடுகிறது. ஆகவேதான் விதைத்தவரையே காட்டிக் கொடுக்கின்றார், விதைத்தவரையே கொள்வதற்கு துணிகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட தினத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் இறைவார்த்தையை தாங்கி வாழ வேண்டும். நான்காவது தினத்தை பார்க்கின்ற பொழுது 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்கான அந்த விளைதலம், இது யாரை குறிக்கிறது என்றால் மரியாளையும் யோசேப்பையும் சக்கேயும் பவுல் போன்றவர்களை குறிக்கிறது. இவர்கள் இறை வார்த்தையை கேட்டார்கள், தன்னிலே தாங்கினார்கள், இறை வார்த்தைக்காக வாழ்ந்தார்கள், இறை வார்த்தையை பிறகு சொல்லிக் கொடுத்தார்கள். இறை வார்த்தைக்காக நம்முடைய உயிரையே தியாகம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த நல்ல நிலங்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த விதையானது விழுகின்ற நிலங்களில் தான் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இந்த விழுகின்ற அந்த விதைகள் பல்வேறு போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. போராட்டங்களை சந்தித்த பிறகுதான் இந்த விதைகள் நல்ல கனிகளை கொடுக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த வகையான நிலமாக இருக்கிறோம், வழியின் நிலமாக இருக்கிறோமா, இல்ல பாறை நிலமாக இருக்கிறோமா, இல்ல முழுப்பது நிறைந்த நிலமாக இருக்கிறோமா, இல்ல 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு விளைச்சல் கொடுக்கின்ற அந்த நல்ல நிலங்களாக இருக்கின்றோமா? ஆக நல்ல நிலங்களாக மாற வேண்டும் என்றால் நமக்கு இறைவனுடைய அருள் தேவை. நாம் நல்ல நிலங்களாக மாற வேண்டும் என்றால் இறைவனோடு சார்ந்து வாழ வேண்டும். நாம் நல்ல நிலங்களாக மாற வேண்டும் என்றால் இறை வார்த்தையை தாங்கி வாழ வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, எபிரேயர் எழுதிய அந்த திருமுகத்தில் 4:12 படிக்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருவரும் விட்டக்கூடிய எந்த வாழ்க்கும் கூர்மையானது. ஆகவே இறை வார்த்தையிடம் அதிகமான சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் தாங்கி வாழ்கின்ற பொழுது நல்ல மனிதர்களாக வாழ முடியும். இதுதான் நற்செய்தியுடைய கடைசி பகுதியில் இயேசு சொல்கிற பகுதி, கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும். ஆகவே இந்த செவி என்பது நமக்கு நம்முடைய உடலின் ஒரு உறுப்பு, அது நாம் கேட்பதற்காக பயன்படுத்துகிறோம். எத்தனை மக்களுக்கு செவி இருக்கிறது, ஆனால் செவிகளாக வாழ்கிறார்கள். ஆனால் எத்தனை மக்களுக்கு செவி இருந்தும் அவர்கள் கேட்கின்ற திறந்திருந்தும் இறை வார்த்தையை கேட்காமல் உதாசனப்படுத்தி வாழ்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய செவிகளை பயன்படுத்தி இறைவனுடைய வார்த்தைக்கு செவிப்படுத்துவோம். இன்றைய இந்த காலத்தில் பல விதங்களில் பல்வேறு சத்தங்கள் நம்முடைய காதுகளுக்கு வருகிறது. இதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிந்த வார்த்தையை நம்மால் கேட்க முடியவில்லை. ஆகவே நாம் சாமுவேலை போல ஆண்டவரே பேசும் அடியே நான் கேட்கிறேன், அடியே நான் செவி கொடுக்கிறேன் என்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் செவிமடுத்து ஆண்டவரோடு விரும்புகின்ற நல்ல விதைகளாக, நல்ல கனி கொடுக்கக்கூடிய விதைகளாக மாற வேண்டும் என்று திருப்பலி தொடர்ந்து மன்றாடுவோம். தேடி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் வடிவில் நம்மை தேடி வந்து நம்ம
மனிதர்களாக மாற்றப் போகின்றார். ஆகவே நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பாதம் நாம் சமர்ப்பிப்போம். ஆற்றலும் சக்தியும் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின்மணி போல பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளாக வளர செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உண்மை போற்றுகின்றோம், உண்மை புகழ்கின்றோம். இந்த அருமையான தருணத்தில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அலசி பார்க்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறது. எங்கள் வாழ்வை நாங்கள் அலசி பார்க்கின்ற பொழுது போராட்டங்களிலே வாழ்ந்து வீழ்ந்து போகிறோம். ஆகவே இந்த அருமையான தருணத்தில் நாங்கள் வேண்டிய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு எங்களுக்கு தேவையான அருள்வரங்களையும் எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுத்து இந்த போராட்டம் நிறைந்த வாழ்விலிருந்து விடுபட்டு நாங்கள் நல்ல கனிகள் கொடுக்கின்ற நல்ல கனி நல்ல மரங்களாக வாழைகளுக்கு தேவையான அருள்வரங்களை தாரும். அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் இந்த கேட்ட இந்த வார்த்தையில் உமது வார்த்தை விதையாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நீங்கள் கொடுக்கின்ற இந்த வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் புதைத்து வைத்து நல்ல மனிதர்களாக வாழக்கூடிய அந்த ஆற்றலை தாரும். நாங்கள் சில நேரங்களில் இறை வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் இறை வார்த்தைக்கு தேவையான நேரத்தை கொடுப்பதில்லை. இறை வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், சில நேரங்கள் அதை உதாசனப்படுத்தி விடுகிறோம். இறை வார்த்தை நாங்கள் கேட்கிறோம், அதோடு நாங்கள் வாழ்வதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இல்லை. ஆகவே எங்களுக்கு நம்பிக்கையை தாரும். உங்களுடைய வார்த்தை மீது அதிகமான நம்பிக்கை கொண்டு வாழும், உமது வார்த்தையை மீது அதிகமாக அன்பு கொண்டு வாழவும், வார்த்தை அதிகமான ஆற்றல் உள்ளது என்பதை நம்பி வாழக்கூடிய ஆற்றலை தாரும். சாமுவேல் சொன்னது போல, ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். நாங்கள் இதே போலதான் கேட்கிறோம், ஆண்டவரே எங்களோடு பேசும், உமது வார்த்தை வழியாக எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். சில நேரங்களில் எங்களுக்கு காதுகள் இருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க முடியாமல் போகிறது. ஏனென்றால் நாங்கள் உலக அந்த ஆசை மீது வாழ்கிறோம், உலக நாட்டுகளுக்கு நாங்கள் செவிப்படுத்துகிறோம், உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிப்படுப்பதில்லை. ஆகவே ஆண்டவரே எங்களை நீர் மன்னித்து உடைய வார்த்தைக்காக நாங்கள் வாழ, உடைய வார்த்தை தான் எங்களுடைய வாழ்வின் அஸ்திவாரம் என்பதை நாங்கள் உணரக்கூடிய அந்த ஆற்றலை தாரும். என்றும் நாங்கள் உனக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நாங்கள் இந்த இறை வார்த்தை கேட்கின்ற பொழுது அது பிறரோடு பயந்து கொள்ளக்கூடிய மக்களாக, இந்த விதையானது எப்படி அடுத்தரோடு சார்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்கிறதோ, அதே போல நாங்கள் இந்த கேட்கின்ற வார்த்தைகள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய, பிறரோடு சார்ந்து வாழக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு தருவதாக. விதையானது வளர்கின்ற பொழுது அதற்கு மின்னும் மண்ணும் தேவை என்பதை போல எங்களுக்கு இந்த ஆன்மீக அறிவும் எங்களுக்கு இந்த உலகத்தை சார்ந்த அறிவும் தேவைப்படுகிறது. ஆக எங்களுக்கு அதிகமாக உம்முடைய அந்த ஆன்மீக அறிவை எங்களுக்கு தாரும். அன்பே உருவான ஆண்டவரே, இந்த அருமையான தருணத்தில் இந்த கொடிய குற்றத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எத்தனையோ மக்கள் இந்த நோய்க்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ மக்கள் இந்த நோய்க்கு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ மக்கள் இதை ஒரு பொருட்கள் என கருதாமல் இந்த மக்களுக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் இந்த நோய்க்காக தினம் தினம் பயந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே எங்களுக்கு எல்லோருக்கும் விடுதலை தாரும். எல்லாரையும் மன்னித்து உங்களுடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு குணமடைத்து தாரும். நான் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழக்கூடிய ஆற்றலை மறுவி தாரும். அன்பே உருவான ஆண்டவரை, இந்த அருமையான தருணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் குறிப்பாக இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய அன்பு கருத்து ஒப்படைக்கின்றோம். உங்களுடைய வார்த்தை அலங்கத்தோடும் உமது வார்த்தைகளை அன்பு செய்யும், உடைய வார்த்தைகளை பலப்படுத்தியும் நாங்கள் இருந்தும் உங்களுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி வாழவும் உடைய வார்த்தைக்கு நாங்கள் சார்ந்து பொறுத்து வாழக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று எங்கள் ஜெபங்களை எல்லாம் உடைய அன்பு கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய பாதி பாதி எல்லாம் இருவனுக்கு நகர்படி மன்றாடுங்கள். எங்களுக்கு தந்தை தாய் உமை நோக்கி மன்றாடும் திருகாவின் காணிக்கைகளே கண்ணோக்கியர்கள் உன் நம்பிக்கையாளர் விதத்தில் வளர்வதும் உணவாகும். இவற்றை மாற்றியருள் வீராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். Thank you.
வாழ்வழிக்கும் திருமணம் ஏற்றுக்கொண்டிருந்தோம் எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து எங்கள் உடல் இன்னத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூவி ஆவியரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே உலகம் பரவிருக்கும் திருவையினை குறிந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பொறுப்பாயர் அந்தோணி பாபு சாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவேற செய்தார்கள். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கம் கீழ்வழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தில் நினை கூர்ந்து உமது திருமுக வெளியேற்றும் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தனி தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்தோம் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழும் பங்கொள்ளும் தகுதி பெற்று இவர் வழியாக இவர் பாவம் பாக்கும்
தேவன் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நல்ல விலங்குகளாக மாற்றி நம்மை தேடி வருகிறார். இதோ இருவன் செமறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செமறி விருந்து கலைக்கு நம் அனைவருமே பேர் வச்சுள்ள சென்று வார்கள்